இப்போ நான் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பம்மல்ல இருக்கிற எஸ்எஸ் மஹாலுக்கு தான் வந்திருக்கேன் டிவிஎஸ் ஷோரூமுக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா கண்காட்சி திறந்திருக்காங்க பம்மல்ல இதுதான் டைம் திறந்துருக்காங்க நான் வந்தது பாத்தீங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட அவங்க ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி சரின்ட்டு நான் இந்த டிக்கெட் எங்கேடா கொடுக்குறது அப்படின்னு கேட்டேன் இல்லைடா டிக்கெட்லாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டான் என்னது டிக்கெட்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு எனக்கு ஒரு ஷாக்கிங் ஆயிடுச்சு அதோட நான் உருவின்னு மேலே ஏறி அவங்கள பார்க்க போனேன் சரி கேமராவை பார்த்து எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போகலான்னு சொன்னேன் டெய் நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் என்னடா ஏமாற்றாங்கன்னு கேட்டேன் நீனே வந்து பாடுறா ஷாக் ஆயிடுவா அப்படின்னு சொன்னாங்க அதோட நான் கீழே டக்கு டக்குன்னு போனேன் கீழே வந்து தான் தெரியுது ஆமா நம்மளை ஏமாற்றிருக்காங்கன்னு தெரியுது காட்டு மிருகங்களின் அட்டகாசம்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பொம்மைங்களை கூட்டிட்டு வந்து எங்களை ஏமாற்றிருக்காங்க கைஸ் வந்து பார்த்தா அவ்வளோவா ஒன்றும் இல்லை சின்ன பசங்க விளையாடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு ரைடு தான் கொடுத்துருக்காங்க சரின்ட்டு நமக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் ஆமா இருக்கல அப்படின்னு சொன்னாங்க என்னடா அப்படின்னு கேட்டால் கோஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல அப்படின்னு சொன்னாங்க சரி ஓகேன்ட்டு அஞ்சு பேத்துக்கு அஞ்சு டிக்கெட் புக் பண்ணிட்டு போஸ்டர் பக்கவே பயமாக இருந்துச்சு இதை விட பயங்கரமா இருக்குன்னு பார்த்தா ஒகே இருந்துச்சு அவ்வளோவா ஒன்றும் இல்லை பயங்கரான்னு கேட்டால் பைப்பில்லை நாலு எலும கூட வச்சு